அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். டாக்டர் உவை சாமுநாதையர் அவர்கள் இயற்றிய தன் வரலாற்று நூலாகிய என் சரித்திரம் என்னும் நூலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நூலிலே மொத்தம் 122 அத்தியாயங்கள் உள்ளன. ஆக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற செய்திகளிலே இன்றைய பதிவிலே அத்தியாயம் 71 உள்ள சிறப்பு பாடல்கள் என்ற தலைப்பில் உள்ள செய்திகளையும், அத்தியாயம் 72 உள்ள நான்பற்ற சம்மானங்கள் என்ற தலைப்பில் உள்ள செய்திகளையும் கண்டு இப்பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். இந்த நூல் முழுமையும் நான் சொல்வதற்கு ஒரு இன்றியமையாத நோக்கம் என்னவென்றால், ஆனந்த விகடன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற இதழ் பதிப்பித்த இந்த நூல் முழுமையும் நீங்கள் படித்து அதனுடைய இன்பத்தை நுகர வேண்டும் என்ற ஒரே காரணம்தான். அது மட்டுமல்லாமல் தாமாக படிப்பது ஒரு வகையான இன்பம், பிற சொல்ல கேட்பது என்பது ஒரு வகையான இன்பம். அந்த வகையிலே நான் USA அவருடைய வரலாற்றை மிகவும் சுருக்கி சொல்லாமல் ஓரளவுக்கு இந்த நூலை துணையாக கொண்டு முழுமையாக சொல்வதே கடமை என்று கருதி சொல்லுகிறேன். ஆகையினாலே நம்முடைய அன்பர்கள் பொறுமையாக இதை கேட்டு அடுத்து ஆனந்த விகடன் பதிப்பித்த அந்த நூலையும் படித்து அனுபவிக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அத்தியாயம் 71 உள்ள சிறப்பு பாடல்கள் என்ற தலைப்பில் உள்ள செய்திகள். இங்கே தொடங்கும் பொழுதே UVS அவர்கள் கூற்றிலேயே தொடங்குகிறேன். தருமபுரத்து ஆதீனத்து அடியவர்களுள் ஒருவரும் சிறந்த தமிழ் வித்வானும் காசியில் சில வருஷங்கள் வசித்தவருமான ஸ்ரீ பரமசிவத்தம்பிரான் என்பவர் சுப்பிரமணிய தேசிகரிடத்திலே மிகுந்த பக்தி உடையவராக இருந்தார். அவர் தருமபுர ஆதீன மடத்தை சார்ந்தவர். ஆகையினால தருமபுர ஆதீனகர்த்தருடைய அனுமதி பெற்று பெரும்பாலும் திருவாவடுதுறையிலேயே இருந்து வந்தார். அவரிடத்தில் சுப்பிரமணிய தேசிகருக்கும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் திருவாவடுதுறையில் இருந்த பொழுது சிறந்த நூல்களை படித்து ஆராய்ந்தும் மாணாக்கர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தும் வந்திருக்கிறார். அவர் சுப்பிரமணிய தேசிகரிடத்திலே சில தமிழ் நூல்களையும் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களையும் மடத்தை சார்ந்த வடமொழி வித்வான்களிடத்திலே வியாக்கரண நூலையும் படித்து வந்தவர். அவர் மிக நன்றாக சொற்பொழிவு செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர். தமிழ் செய்யுளியற்றும் ஆற்றலும் அந்த தம்பிரானிடத்து இருந்தது. நுட்பமான அறிவுடையவர், மனதை கவர்கின்ற தோற்றமுடையவர். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ பரமசிவத்தம்பிரான் அவர்கள் அங்கே திருவாவடுதுறை மடத்தில் இருந்த காலத்தில் அவர்களிடத்தில் USA அவர்களும் சண்பக குற்றால கவிராயரும் நன்னூல் விரித்துரையை பாடமாக கேட்டிருக்கிறார்கள். அந்த பரமசிவத்தம்பிரான் அவர்கள் வடமொழி வியாக்கரணம் படித்தவராகினாலே அவர்கள் சொன்ன அந்த நன்னூல் விருத்தியுரை எங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கியது என்று சொல்லி இங்கே USA குறிப்பிடுகிறார். அதாவது எவ்வளவு கற்றாலும் பூரணமாக அறிந்து கொண்டதாக யாரும் சொல்ல முடியாது இல்லையா. அவர் சொல்லியிருக்கிறார், USA அப்படி சொல்கிறார், எவ்வளவு கற்றாலும் பூரணமாக அறிந்து கொண்டதாக யாரும் சொல்லிக்கொள்ள முடியாது என்பதை அவரிடம் பாடம் கேட்டபோது நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொல்கிறார். காரணம், ஏற்கனவே நன்னூலை பலமுறை பாடம் கேட்டவர் USA. அப்படி இருந்தும் கூட பரமசிவத்தம்பிரான் அவர்கள் சொல்லும் பொழுது புதிய புதிய செய்திகளை அறிந்து கொண்டதாக இங்கே சொல்லுகிறார். சுப்பிரமணிய தேசிகரிடத்திலே ஈடுபாடு கொண்ட பரமசிவத்தம்பிரான் அவர் மீது ஒரு மும்மணி கோவை இயற்றினாராம். அந்த மும்மணி கோவையை சுப்பிரமணிய தேசிகர் முன்னாலே அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அது மும்மணி கோவை என்று சொன்னாலே மூன்று வகையான செய்யுட்களாலே
30 பாடல்களை கொண்டிருக்க வேண்டும். அடுத்து ஒரு பாடல் விநாயகர் காப்பாக அமைந்திருக்கும். இதுக்கு பெயர் தான் மும்மணிக்கோவை என்று பெயர். அந்த மும்மணிக்கோவைக்கு 10 பேர்கள் சிறப்பு பாயிர சேட்கள் எழுதியிருந்தாங்களாம். ஆக 10 பேர், 31 பாடல்களுக்கு 10 பேர் சிறப்பு பாயிரம் எழுதியிருக்கிறாங்க. அந்த சிறப்பு பாயிரத்தில் செய்யுட்களே 26 செய்யுட்களாம். ஆக இந்த சிறப்பு பாயிர செய்யுட்களையும் அந்த மும்மணிக்கோவையும் சேர்த்து தில்லையம்பூர் சந்திரசேகர கவிராஜ பண்டிதர் என்பவர் அச்சிட்டிருக்கிறார். அந்த காலத்தில் மடத்தில் இருந்த தம்பரான்களும் மாணாக்கர்களும் சிறப்பு பாயிரம் அளித்திருக்கிறார்கள். அப்படி சிறப்பு பாயிரம் அளித்தவர்களில் ஐயா அவர்களும், அதாவது உவே சாமநாதையரும் ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது பலருடைய பெயர்களை அந்தந்த ஊரை போட்டு எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உவேசாவுடைய பாடலை அங்கே போடும் பொழுது சுப்பிரமணிய தேசிகர் என்ன சொல்லியிருக்கிறாராம், அதாவது அவருடைய பெயரை போடும் பொழுது திருவாவூர்தரை ஆதீன வித்வான் என்று போட சொல்லியிருக்கிறாராம். அப்படி போட சொல்லும் பொழுது உவேசாவுக்கு மனதிலே ஒரு சின்ன குறுகுறுப்பு. அப்பொழுது தேசிகரிடம் சொன்னாராம், சுவாமி, இந்த பட்டம் என்பது என்னுடைய ஆசிரியர் மகாவித்வான் அவர்களுக்கு உரியது. அவர்களுக்கு திருவாவூரை ஆதீன வித்வான் என்று போட்டுக்கொள்ளும் பொழுது அடியனுக்கு போட்டுக்கொள்வதில் எனக்கு சற்று குறுகுறுப்பாக கூச்சமாக இருக்கிறது என்பது போல சொல்லியிருக்கிறார். சரி, இனிமேல் உன் பெயரை திருவாவூர்தரை சாமிநாதையர் என்றுதான் அமைக்க வேண்டும், சரியா என்று சொன்ன உடனே நான் பாக்கியம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே உவேசாவுடைய சிறப்பாயிரத்துக்கு மேலே திருவாவூர்தரை ஆதீன மகா சன்னிதானத்திடத்து கல்வி கற்கின்றவரும் வேங்கட சுப்பையன் அவருடைய புத்தரருமாகிய திருவாவூர்தரை சாமிநாதை ஐயர் அவர்கள் இயற்றிய அரிசீர்கல்னடி ஆசிரிய விருத்தம் என்று தலைப்பு அமைக்கப்பட்டது. அந்த பாடல் இதோ, இந்த பாடலை இப்பொழுது நான் படிக்கிறேன். இது உவேசா அவர்கள் இயற்றிய பாடல். அந்த பாடல் என்ன? தேனாட்டு மலர் பொழிர் கோமுத்தியில் சுப்பிரமணிய தேவன் என்னை தான் நாட்ட இருபொருள் இருபொருளும் ஒருங்கு அருள் தயாநிதியின் சலசத்தாழ்மேல் வானாட்டின் அமுது ஏய்ப்ப மும்மணிக்கோவையை நவிற்றி வணைந்தான் யாரும் மேநாட்டும் நய சுகுண பரமசிவ முனிவர இத் வித்துவ சிங்க ஏரே. முனிவர வித்துவ சிங்க ஏரே. இந்த பாட்டினுடைய பொருளையும் சொல்லி வருகிறேன். தேனாட்டு மலர்பொழில் கோமுத்தியில், கோமுத்தி என்றால் திருவாவூர்தரை என்று பொருள். தேனாட்டும் மலர்பொழில் என்றால் தேன் சொட்டுகின்ற, மலர்கள் நிறைந்திருக்கின்ற, சோலைகள் சூழ்ந்த கோமுத்தி என்று சொல்லக்கூடிய திருவாவூர்தரையில் சுப்பிரமணிய தேவன், ஆக குருமகா சன்னிதானமாகிய சுப்பிரமணிய தேசிகர் என்னை தான் நாட்ட, அதாவது சுவாமிநாத ஐயராகிய தன்னை அங்கே நிலைநிறுத்தி கொள்ள, அதாவது திருவாவூர்தரையிலே நிலைநிறுத்தி கொள்ள இருபொருளும் ஒருங்கு அருள் தயாநிதியின் அப்படின்னு சொன்னால், இருபொருள் என்றால் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் ஒருங்கே தந்த தயாநிதி கருணை மிக்க அவருடைய சலசத்தாழ்மேல், சலசம்னா தாமரை என்று பொருள், தாமரை போன்ற அந்த பாதத்தின் மேலே வான்நாட்டின் அமுது ஏய்ப்ப தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்கள் உண்ணுகின்ற அமுதத்தை போல மும்மணிக்கோவை நவற்றி, மும்மணிக்கோவை என்ற நூலை செய்து வணைந்தான், செய்து வைத்தான் யாரும் மேனாட்டும் நய சுகுண பரமசிவ முனிவரன். ஆக எல்லோரும் புகழத்தக்கவராக இருக்கின்ற பரமசிவ தம்பிரான் என்பவர். ஆக வித்துவ சிங்க ஏரே, ஆக புலமையிலே ஆண் சிங்கம் போன்றவராகிய இந்த பரமசிவ தம்பிரான்
சுப்பிரமணிய சேகர்ந்தது மும்மணிக்கோவையை எல்லோரும் புகழுமாறு எழுதியிருக்கிறார் என்று சொல்லி சுப்பிரமணிய தேசிகரையும் புகழ்ந்து பரமசிவ தம்பிரானையும் புகழ்ந்து இந்த சிறப்பு பாயிரத்தை உவேச அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அந்த மேலே தம்முடைய பெயரை அமைத்து இதை பார்த்து உவேசாவுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியாம். இதை சென்று தம்முடைய தாய் தந்தையரிடம் சொல்ல உடனே அவர்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியாம். ஆகையினாலே பிறகு என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று சொன்னால், பலரும் வந்து சுப்பிரமணிய தேசிகரை பாராட்டி சென்றார்கள். அதற்கடுத்த ஒரு நிகழ்வை நான் பெற்ற சம்மானங்கள் என்ற தலைப்பிலே அத்தியாயம் 72 சொல்லுகிறார். அதை தொடர்ந்து சொல்லி இதை நிறைவு செய்வோம். வேணுவனலிங்க தம்பிரான் என்ற ஒரு தம்பிரான். அவர் திருவாவடுதுறை மடத்தை சார்ந்தவர்கள். அவர் அம்பாசமுத்திரத்திற்கு அருகிலே, அம்பாசமுத்திரம் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஊர் என்று உங்களுக்கு தெரியும். அந்த அம்பாசமுத்திரத்திற்கு அருகிலே உள்ள செவந்திபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரில் அழகான ஒரு பெரிய மடம் ஒன்றை கட்டுவித்து அதற்கு குருமகா சன்னிதானத்தினுடைய பெயரை வைத்திருக்கிறார். அதாவது சுப்பிரமணிய தேசிக விலாசம் என்று பெயரிட்டார். அப்படி பெயரிட்ட அந்த வேணுவல்லிங்க தம்பிரான் ஒரு முறை திருவாவடுதுறைக்கு வந்து சுப்பிரமணிய தேசிகரை தரிசித்திருக்கிறார். அப்படி தரிசித்திருக்கும் பொழுது அவர் சன்னிதானத்திடம் ஒரு வேண்டுகோள் வைத்தாராம். என்ன வேண்டுகோள்னா, சன்னிதானம் அவர்கள் திருக்கூட்டத்தோடு செவந்திபுரத்துக்கு எழுந்தருளி சில தினங்கள் இருந்து கிராமங்களையும் பார்வையிட்டு வர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம். என்ன, குருமகா சன்னிதானம் திருவாவடுதுறையில் இருந்தாலும் அவருடைய சார்பாக அந்த திருவாவடுதுறைக்கு சொந்தமான நிலங்கள் மற்ற நிர்வாகங்களை எல்லாம் கவனிப்பதற்கு அதாவது உங்களுக்கு கட்டளை தம்பிரான்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா. அந்த வகையிலே ஒருவர் தான் வேணுவனலிங்க தம்பிரான். அவர் செவந்திபுரத்திலே ஒரு பெரிய மடம் ஒன்றை கட்டுவித்து அந்த மடத்திற்கு குருமகா சன்னிதானத்தின் பெயரை சொல்லியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மதுரையிலே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, நடைபெறப்போகிறதா. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால், அதே சமயத்தில் ஈஸ்வர வருஷம் தை மாதத்தில் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு அமராவதி புதூர் வைணாகரம் குடும்பத்தினர் மகா கும்பாஷய நடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அவர்களும் வந்து குருமகா சன்னிதானத்திடம் வருகை தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆக இருவருடைய வேண்டுகோளையும் ஏற்று தென்பாண்டி நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம், அதற்குரிய ஏற்பாடுகளை குருமகா சன்னிதானம் செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே தம்பிரானும் தனவைசியர்களும் செய்து கொண்ட வேண்டுகோளை ஏற்று தேசிகர் மதுரை கும்பாபிஷேகத்துக்கு போய் அங்கிருந்து தென்பாண்டி நாடாகிய அந்த அம்பாசமுத்திரத்திற்கு அருகே இருக்கின்ற செவந்திபுரத்திற்கு போகலாம்னு உறுதி செய்திருக்கிறார். அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் விரைவாக செய்து முடித்தார்கள். அப்படி போகும் வழியில் பல செல்வந்தர்களுக்கெல்லாம் திருமுகங்கள் அனுப்பப்பெற்றன சுப்பிரமணிய தேசியருடைய வருகையை பற்றி. அப்படி கல்லிடை குறிச்சியில் இருந்த சின்னப்பட்டம் ஸ்ரீ நமச்சிவாய தேசிகருக்கு மதுரையிலே வந்து இருக்குமாறு தேசிகர் கட்டளையிட்டிருக்கிறார். அதன்படி செல்கின்ற அந்த வழியிலெல்லாம் அவரோடு குருமகா சன்னிதானத்தோடு வருகின்றவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடு, சாப்பாடு, அடுத்து போக்குவரத்திற்கான அமைப்பு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் தேசிகர் சுப்பிரமணிய தேசிகர் உவேசாவை அழைத்து, இங்கே வாரும், நாம் தட்சிண யாத்திரை செய்ய போகிறோம். தட்சிண யாத்திரைனா அதாவது தென்னாடுன்னு என்று பொருள். அதாவது தெற்கு என்பதை தட்சிணம் என்று வடமொழியில் சொல்லுகிறார். இங்கே அப்படி அங்கே பல பிரபுக்களும் வித்வான்களும் வந்து எம்மோடு உரையாடுவார்கள். ஆக நீரும் உடன் வர வேண்டும். மகாவைத்தியநாதரும் அவர் சகோதரரும் மதுரைக்கு வந்து சேருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். நீர் நம்முடன் வருவதிலே உம்முடைய தாய் தந்தையருக்கு எந்த விதமான வருத்தம் இராதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
இருந்தாலும் தாய் தந்தையரை விட்டு பிரிவதிலே ஊசாவுக்கு சற்று வருத்தம் இருந்தாலும் கூட இதுவரை அவர் வெளியிலே அதிகமாக சென்றதில்லை. ஆகையினாலே அதாவது குருமக சன்னிதானம், இங்கே இருப்பவர்கள் உம்முடைய தாய் தந்தையை கவனமாக பார்த்து கொள்வார்கள், நீர் எம்மோடு வந்தால் எமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஏனென்றால் பல வித்வான்கள் வந்து பேசும் பொழுது இடையிடையே சில பாடல்களை நீங்கள் சொல்லலாம் என்று சொன்ன உடனே நம்மை அழைக்க மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருந்தாராம் உவேசா. இப்படி சொன்ன உடனே அவருக்கு மிக்க மகிழ்ச்சியாக, தாங்க முடியாத மகிழ்ச்சியாக. ஆகையினால் அந்த இடத்துல எம்முடைய தாய் தந்தையாருக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் ஆட்சேபம் இருக்காதுங்க குருமக சன்னிதானம் அவர்களே, அப்படி ஒன்றும் ஆட்சேபனை இருக்காது, நான் சென்று என் தாய் தந்தையிடம் சொல்லி வருகிறேன் அப்படின்னு புறப்பட்டார். அந்த வகையில் அவருடைய தந்தையாரிடம் சென்று சொல்லி இருக்கிறார். அப்படி சொன்னபோது அவருடைய தந்தையார் கொஞ்சம் மன கலக்கடைந்திருக்கிறார். அப்போது தான் புதிதாக மதுரைக்கு புகை வண்டி செல்ல தொடங்கியிருக்கிறது. பிரயாணத்தின் போது உவேசாவும் அவரை போன்றவர்களும் புகை வண்டியிலே பிரயாணம் செய்ய நேரிடும். அதனால் தந்தையாரையும் உடன் அழைத்து செல்வதற்கு இயலாத சூழ்நிலை. அப்போ தந்தையாரிடம் சொன்னாராம், அப்பா இங்கே இருக்கிறவங்க உங்களை ரொம்ப நல்லா பார்த்து கொள்வாங்க, நீங்கள் பாட்டில் இங்கேயே இருக்கலாம், சன்னிதானத்திலிருந்து சிறந்த உத்தரவாயிருக்கிறது, காருபாறு தம்பிரான் ஒரு குறையும் இல்லாமல் உங்களை பார்த்து கொள்வார்கள் என்று சமாதானம் சொல்லிவிட்டு தேசிகரோடு செல்வதற்கு ஆயத்தமானாராம். அப்படி ஆயத்தமாகி தேசிகர் பக்கத்தில் வந்தவுடனே தைப்பூசத்திற்கு முதல் நாள் தேசிகர் பரிவாரங்களுடன் யாத்திரையை தொடங்கினார். திருவடிமருதூரில் அப்பொழுது பிரம்மோத்சவம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே போய் தைப்பூசத்தன்று திருத்தேரை நிலைக்கு கொண்டு வர செய்தார் குருமக சன்னிதானம். அப்புறம் என்னென்ன கொடுத்துருக்கிறார் பாருங்க, உவேசாவுக்கு பிரயாணத்துக்கு வேண்டிய கித்தான் பை, பட்டுத்தலையனையிடக்கூடிய ஜமக்காலம், இதையெல்லாம் கொடுத்தாராம். ஆக இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு சம்மானம், சம்மானம்னா பரிசு பொருட்கள் என்று பொருள். எல்லா பொருட்களுமே கொடுத்தது யாருன்னு சொன்னால் குருமக சன்னிதானம், அவர் தான் கொடுத்துருக்கிறார். பிறகு நம்ம அவரை பக்கத்தில் உட்கார வச்சு, உவேசாவை பக்கத்தில் உட்கார வச்சு என்ன சொன்னாரான், அதாவது நாம் யாத்திரை செய்யும் இடங்கள்லாம் உமக்கு தொந்தரவு கொடுக்க நேரம், தமிழ் அபிமானிகளாகிய செல்வர் பலர் வருவார்கள், அவர்களுக்கு திருப்தி உண்டாகும்படி தமிழ் பாடல்களை சொல்ல வேண்டியது உன் கடமை, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படி சொன்ன உடனே அது என் பாக்கியம்னு சொன்னாராம் உவேசா. உடனே என்ன பண்ணியிருக்கிறார், முதல்ல அவருக்கு கொடுத்த சம்மானம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்னா பட்டு தலையணையோடு கூடிய ஜம்காலம் கித்தான் பை, அதுக்கடுத்து என்ன சம்மானம் பாருங்க. உடனே அவர் கட்டளையின்படி ஒரு தம்பிரான் என்ன பண்ணாராம், கௌரி சக்கரம் வைத்த, கௌரி சங்கரம் வைத்த கண்டி ஒன்றை கொண்டு என் கழுத்திலே போட்டு ஒரு சால்வையை என் மேல் போர்த்தினார். கௌரி சங்கரம் வைத்த கண்டி அப்படின்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் பொன்னாலான ஒரு குப்பி போல் இருக்கும், குப்பி போல் இருக்கும், அதை தொடர்ந்து நடுவில் வந்து கண்டின்னு சொல்லியாச்சுனாக்கும் உத்திராட்சம், அந்த உத்திராட்சம் ஒன்றை வைத்து அதை கழுத்தில் போட்டு ஒரு சால்வையும் போட்டோடனே அப்படியே மகிழ்ச்சியில் ஆனந்த வெள்ளத்தில் ஸ்தம்பிச்சு போயிட்டாராம் உவேசா. அப்படியே மயிர்கூச்சிருந்ததான், இப்படியே திருவாவடுதுறைக்கு போய் அப்பாட்ட போய் இதை காமிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார். ஆக யாத்திரையிலே பல வகையான நன்மைகள் உண்டாகும் என்பதற்கு இது அறிகுறியாக இருந்ததுன்னு சொல்கிறார். அப்புறம் நிறைய நேராக போய் இந்த சம்மானத்தை காட்டிய உடனே என் தந்தையாருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. பிறகு விடைபெற்று கொண்டு தேசிகரோடு திருவிடைமருதூர் வந்து சேர்ந்தார்களாம். அப்போ இவருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் சன்னிதானத்தால் கிடைக்க பெற்றதான். அடுத்து இடையில் ஆலங்குடிங்கிற ஊரில் தங்கியிருந்தாங்களாம். அப்புறம் அங்கேருந்து முல்லைவாயில்ங்கிற ஊருக்கு சென்று இரவு அங்கே இருந்து மறுநாள் காலையில் மன்னார்குடி என்ற ஊரை அடைந்தார்களாம். சுப்பிரமணிய தேசிகருடைய வரவை அறிந்து அங்கங்கே இருந்த செல்வர்களெல்லாம் தக்கபடி உபச்சாரம் செய்து பாராட்டியிருக்கிறார்கள். மன்னார்குடியில் தேசிகருக்காகவே நன்கு அலங்கரிக்கப்பட்ட சத்திரம் ஒன்றிலே அவரை தங்க வைத்தார்களாம். அப்பொழுது டெப்டி கலெக்டராக இருந்த ராயர் ஒருவர் அங்கே வந்து
எல்லாம் அங்கே சரியாக நடக்கிறதா என்று விசாரித்து விட்டு போனாராம். சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற மதத்தினரும் அரசாங்க உத்தியோகஸ்தர்களும் வந்து தேசிகர் பெருமையை உணர்ந்து வந்து அங்கே அவர்களை பார்த்து பேசி சென்றார்களாம். அப்புறம் மன்னார்குடியில் முன்சீஃபாக இருந்தவரும் என் தந்தையாருடைய நண்பராக இருந்தவருமாகிய வேங்கடராவ் அவர்களும் வந்தார்களாம். தேசிகரை யாரேனும் இந்த செல்வந்தர்கள் பார்க்க வந்தால் பலவிதமான விஷயங்களை பற்றி பேசுவார்களாம். இடையிடையே நான் தமிழ் பாடல்களை சொல்லி பிரசங்கம் செய்வேன் என்று சொல்லி உவேசா சொல்லுகிறார். ஆக தேசிகர் ஏற்கனவே அப்படித்தானே சொல்லி அவரை அழைத்து வந்திருக்கிறார். ஆகையினால் இவர் இடையிடையே சொல்லி சொல்வாராம். சுப்பிரமணிய தேசிகர் விஷயமாக பிள்ளையவர்களும் வேதநாயகம் பிள்ளையவர்களும் இயற்றிய பாடல்களை அந்த இடத்திலே அடிக்கடி உவேசா அவர்கள் சொல்வது வழக்கமாக. அப்படி பிள்ளையவர்களை இயற்றிய பாடலையும் ஆக மாயூர வேதநாயகம் பிள்ளை இயற்றிய அந்த செய்யுட்களையும் சொல்லுகின்ற காலத்திலே சன்னிதானத்துக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுமா. அப்படி மன்னார்குடியில் தங்கிய போது தேசிகர் அவர் காதில், அதாவது உவேசா காதில் இருந்த பழைய கடுக்கணையெல்லாம் கழட்ட செய்து 50 ரூபாய், 50 ரூபாய்ங்கிறது அவ்வளோ பெரிய தொகை அந்த காலத்தில், 50 ரூபாய்க்கு மேல் பெருமானம் உள்ள அரும்பு கட்டிய புதிய சிவப்புக்கள் கடுக்கனை அணிவிக்கும்படி கஸ்தூரி ஐயங்கார் என்றவருடன் உத்தரவு செய்தாராம். பழைய கடுக்கனுக்கு ஏற்றபடி என் காதுகளில் சிறிய துவாரம்தான் இருந்தது. அவற்றில் பெரிய கடுக்கனை போட்டபோது எனக்கு ரொம்ப நோவு உண்டாச்சுன்னு சொல்கிறார். ஏன்னா இப்படி போட்டவுடனே அவருக்கு என்ன தோணுச்சா உவேசாவுக்கு, அப்பா இந்த பெண்கள்லாம் எப்படியெல்லாம் இந்த நகையெல்லாம் போட முடியுது என்று சொல்லி நினைத்தாராம். அப்புறம் அதோடு அந்த காது வலியோடு அந்த கடுக்கனை போட்டு கொண்டிருக்கிறார். அப்புறம் மன்னார்குடியிலிருந்து புறப்பட்டு போகும்போது பட்டுக்கோட்டையில் தேசிகர் என்ன பண்ணியிருக்கிறார்னா உவேசாவுக்கு ஒரு மோதிரம் வழங்கி கையில் அணிந்து கொள்ள செய்திருக்கிறார். அப்புறம் அங்கிருந்தபடியே திருப்பெருந்துறைக்கு சென்று, இந்த திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய இடம் சைவ சமயத்தில் மிக முக்கியமான ஒரு இடம். ஏனென்றால் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் ஆசிரிய திருமேனி கொண்டு குருந்த மரத்தடியில் காட்சி கொடுத்த ஒரு இடம். ஆகையினால அதுவும் திருவாவடுதுறை மடத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு தலம்தான். ஆகையினால திருப்பெருந்துறைக்கு சென்று அங்கே சில காலம் தங்கியிருக்கிறார்கள். திருப்பெருந்துறையிலே அப்பொழுது ஆலய விசாரணை செய்து வந்த தம்பிரானுக்கு பெயர் சுப்பிரமணிய தம்பிரான் என்பவர். அவர் மிக ரொம்ப மிக அருமையாக தேசிகருடைய வருகைக்காக வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருந்தாராம். அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது ஓரிடத்தில் சுப்பிரமணிய தேசிகருடைய பல்லக்கு ரொம்ப விரைந்து போனதான், நாங்கள் கொஞ்சம் பின்தங்கி சென்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஓடை மணலில் பல மரங்கள் செறிந்த நிழற்பரப்பில் தேசிகர் தங்கியிருப்பதை கண்டோம். புதிய புதிய செல்வந்தர்களெல்லாம் வந்து தேசிகர் முன்னிலையில் பல வகையான பழங்களையும் வெற்றிலைவாக்கு கற்கண்டு முதலியவும் கொண்டு வந்து தேசிகருக்கு காணிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு வெள்ளித்தாம்பாளத்தில் பணம் குவித்து வைக்கப்பட்டிருந்ததாம். நாங்கள் அங்கே இறங்கி தேசிகரை அடைந்தபோது அவர் அங்குள்ள சில செல்வந்தர்களை காட்டு, இவர்கள் யார் தெரியுமா, இவர்கள் ராமநாதபுரம் ரகுநாத சேதுபதியின் மீது ஒரு துறை கோவை பாடி ஒவ்வொரு கவிக்கும் ஒவ்வொன்றாக 400 பொன் எலுமிச்சம்பழம் பரிசு பெற்ற அமுத கவிராயருடைய பரம்பரையினர் என்று சொன்னாராம். இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் எந்த அளவுக்கு புலவர்களை போற்றி இருக்கிறார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு அந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தை அவர்கள் மிகச்சிறப்பாக ஆண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு தெரிகிறது. ஆக அமுத கவிராயருக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் எலுமிச்சம்பழம், அதாவது தங்கத்தாலான எலுமிச்சம்பழத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு குடைவள்ளல்கள் என்பதை தெரிய வேண்டும். ஆக அந்த சேதுபதியார் ரகுநாத சேதுபதி என்பவர். ஆக இந்த இடம் அந்த கோவைக்காக அமுத கவிராயருக்கு சேதுபதி அரசரால் விடப்பட்ட பொன்னங்கால் என்னும் கிராமம். ஆக தங்கத்தால் எலுமிச்சம்பழம் வழங்கியதோடு அவர்கள் உணவுக்காக எந்த வகையிலும் சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஒரு கிராமத்தையே தானமாக அளித்திருக்கிறார். ஆக இவர்கள் இப்பொழுது யார், இந்த
அமுத கவிராயருடைய பரம்பரையினர் இப்பொழுது பொன்னங்கால் என்று சொல்லக்கூடிய கிராமத்தையும் பெற்றதுனால இவர்கள் திருமகள் விலாசம் பெற்று அப்படின்னா என்ன அர்த்தம், மிகச் செல்வச் செழிப்போடு சௌக்கியமாக இருக்கிறார்கள் என்று அவர்களை ஊசாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக பயண காலத்தில் எப்பொழுதும் சுப்பிரமணிய தேசகருடைய இருந்தமையினாலே அவருடைய அரும்புணங்களையும் மட்டுமல்லாமல் பல செய்திகளையும் அவர் வாயிலே கேட்டு உணரக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணங்கள் ஊசாவுக்கு கிடைத்ததாக சொல்லுகிறார். ஒவ்வொரு தலத்துக்கு செல்லும் பொழுதும் அந்த தலத்தினுடைய பெருமை, அந்த தலத்தினுடைய சிறப்புகள், வரலாறுகள் எல்லாவற்றையும் ஊசாவுக்கு தேசிகர் விளக்குவது வழக்கமாக. அதோடு அவ்வப்பொழுது ஒவ்வொரு நாளும் தமக்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டிருக்கிறதா என்று விசாரிப்பாராம். ஆக ஊசாவுக்கு உணவு முதலியற்றிலே எந்த விதமான குறைபாடும் இல்லை அல்லவா என்பதை அவ்வப்பொழுது கேட்டு அறிந்து கொள்வாராம். ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக பொழுது சென்றதாக அவர் ஊசாவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நான் பெற்ற சம்மானங்கள் என்ற தலைப்பிலே அவர் சம்மானங்கள் என்று அந்த பரிசு பொருட்களை சொன்னது என்னென்றால், கண்டி, சால்வை, கடுக்கன், மோதிரமாகிய சம்மானங்கள், தேசிகருடைய அன்புகணிந்த வார்த்தைகள், இவையெல்லாம் என்னை ஒரு புதிய மனிதனாகவே ஆக்கிவிட்டது என்று சொல்லி ஊசாவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார். ஆக இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த அத்தியாயம் 73 உள்ள நானே உதாரணம் என்பதை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். நன்றி, வணக்கம்.